ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, கிராண்ட்பா ட்ரெஸ் பிகம் மை ட்ரெஸ் எப்படி ஆகும் அப்படின்னா, இதில் வேஸ்ட்டு உங்கள் ஷர்ட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, கிராண்ட்பா ஷர்ட்ஸு, கிராண்ட்பாவோ டேடோ யாரோட ஷர்ட்னாலும் சரி, வேஸ்ட்டான ஷர்ட்ஸை நம்ம எப்படி யூஸ்ஃபுல்லாக கன்வெர்ட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். என் பேபி வந்து எப்படி போட்டிருக்கான்னு பாருங்கள், இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஃபைனல் லுக் இருக்கும். இப்போ நீங்கள் பழசாக தூக்கி போடுறக்காக ரெடியாக வச்சுருக்க ட்ரெஸ் எல்லாம் எடுங்க, கட் பண்ணுங்கள், இந்த வீடியோவை பார்த்து ரெடி பண்ணுங்கள் ட்ரெஸ்ஸை. இப்போ எப்படி அது பண்ணுறது, எப்படி வந்து நம்ம பண்ணுறதுன்றதை இந்த டுட்டோரியலில் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வி ஹாவ் டு டேக் அ ஒரு ஷர்ட் ஒன்று எடுத்துக்கணும், அயன் பண்ணி வச்சுக்கணும். அயன் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கட் பண்ண ஷேப்புக்கு உங்களுக்கு அழகாக இருக்கும் பார்க்க. அப்புறம் உங்கள் பேபியோட ஷர்ட் ட்ரெஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை எடுத்து அது மேலே வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக ஃபிட் பண்ணிக்கோங்க, அந்த ஷர்ட்டுக்கு சென்டராக ஃபிட் பண்ணிவிட்டு தென் நீங்கள் ஒரு சாக் பீஸ் ஏதாவது எடுத்துகிட்டு ஃபுல்லாக ஒரு அவுட்லைன்ஸ் போட்டுருங்க இந்த மாதிரி. ஏன் டப் அதுக்கப்புறம் ஒரு 1 இன்ச் ஆர் 2 இன்ச்சுக்கு அனதர் அதுக்கப்புறம் ஒரு அவுட்டர் லைன் போட்டுக்கோங்க. பிகாஸ் ஸ்டிச்சுக்கு தான் அந்த அவுட்டர் லைனு. ஸோ நம்ம கட் பண்ண வேண்டியதும் அந்த நம்ம போட்ட பார்டரை விட்டு அந்த லாஸ்ட் லைன் தான் கட் பண்ணணும். ஃபைனல் லுக் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. செகண்ட் லைன் தான் நான் கட் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து இப்போ நம்ம பேபிக்கு ட்ரெஸ்ஸில் எப்படி பெல்ட் வைக்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். இது மென்ஸ் ஷர்ட்டில் காலரில் பார்த்திங்கன்னா நமக்கு 2 லேயர் வரும். ஸோ 2 லேயரில் வந்து இப்போ உங்களுக்கு பாயிண்ட் அவுட் பண்ணியிருப்பேன் பாருங்கள், அந்த செகண்ட் லேயர் கீழே இருக்க அந்த சென்ட்ரல் லேயர் அதை நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. அதில் தான் நம்ம பெல்ட் பண்ணுறதுக்கு கரெக்டான ஷேப் அண்ட் சைஸ் இருக்கும். நான் கை வச்சுருக்கேன்ல, எக்ஸாக்ட்லி அது தான், கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதோட ஃபைனல் லுக் பெல்ட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த பெல்ட்டில் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைன், உங்கள் வீட்டில் இருக்க பாசியோ இல்லை ஜமிக்கீஸோ ஏதாவது வச்சு நீங்கள் டிசைன் பண்ணிக்கோங்க. நான் இது என் பேபி நேம் ஹனிஷான்னு எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் முக்கியமான ட்ரெஸ்க்கு என்னென்னா, பேக் சைட் ரோப் வேணும். அந்த ரோப்புக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஷர்ட்ஸ் கட் பண்ணும் போதே கீழே அந்த அவங்களே வந்து ஆல்ரெடி ஒரு ஸ்டிச் போட்டு வச்சுருப்பாங்க, அந்த கீழே இருக்க அந்த லைனை ஃபுல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க செப்பரேட்டாக. அது நல்ல நீளமாகவும் இருக்கும், அதில் ஆல்ரெடி ஸ்டிச்சும் இருக்கும். ஸோ நீங்கள் அதை மடக்கி தைச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா கரெக்டான ஷேப்பாக கிடைக்கும். நான் கை வச்சு கட்டுறேன் பார்த்தீங்களா, ஸோ அந்த இடத்த தான் நான் சொல்கிறேன். கடைசியில் பேபியோட ட்ரெஸ்ஸை வந்து ஃபைனல் டச் இது தான், லுக் இப்படி தான் இருக்கும். நீங்கள் பெல்ட்டு அண்ட் ரோப் வச்சதுக்கப்புறம் அதோட லுக் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க இல்லையா, ஃபஸ்ட்டு ஒரு இமேஜ் பாப்பா வேறு ட்ரெஸ் போட்டிருந்தது, அந்த மாதிரி தான் இருக்குது. பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். பை, நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன்.